சுகமமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே வாழ்க்கை இந்த மோகத்துக்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நீங்க அனைவருமே ஒரு தொடர்ந்து 30 நாட்களாக மௌனத்துல கலந்துருக்கீங்க. இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, சென்னை மாநகரமே தமிழ்நாடே மழையில வெள்ளத்துல சிக்கி தவிக்கின்ற, அதாவது போக்குவரத்து முடியாமல் இன்னும் வாழ்க்கை வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கின்ற அந்த கூட்டத்திற்கு மத்தியில் தொடர்ந்து இந்த சைதை ஜோன்ஸ்ல நடக்கிற இந்த மனவளக்கலை மன்றத்துல மட்டும் இந்த மௌனம் தொடர்ந்து நடைபெற்றது என்று அறிந்து மிக்க மகிழ்ச்சியும் இறை அருள் குரு அருள் துணை நிற்கிறது என்று நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில இன்றைக்கு நம்ம மகர்ஷி தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு துணையா இருந்தார். ஏன்னா விடிகாலையில அப்படி ராத்திரி கொட்டு கொட்டும் மழை, அது தொடர்ந்து இருந்தா இந்த பகல் நேரத்திலையும் வந்திருக்க முடியாது அப்படி மழை பெய்தா. ஆனா மகர்ஷியும் சரி இறையாற்றலும் சரி இது நடக்கணுங்கிறதுக்காக கருணை புரிந்து இறைவன் இறை நிலை மகர்ஷி நம்ம மலைய நிறுத்தி வச்சிருக்க. நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி ஒரு தத்துவ ஞானி, தத்துவ வேதாந்த தத்துவ விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருடைய கருத்துக்கள்ல விஞ்ஞான பூர்வமாக இறை தத்துவத்தை நிரூபிக்கிறார். மேலும் அவருடைய செயல்களில் அவர்களுடைய கருத்துக்களில் ஆதிசங்கரனுடைய அத்வைதத்தையும் சைவ சித்தாந்திகளுடைய சித்தாந்தங்களையும் சித்தர்களுடைய கோட்பாடுகளையும் எல்லா மதத்திலிருந்தும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களையும் வள்ளலாருடைய சமரச சன்மார்க்கத்தையும் இணைத்து அவர் நம்மிடம் தன்னுடைய கருத்துக்களை போதித்து வந்திருக்கிறார். வேதாந்தத்தின் முக்கியமான கருத்துக்களாக தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய், இது எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எது நீயாக இருக்கிறாய் அல்லது எது நானாக இருக்கிறேன் என்று தெரியவில்லை. கொஞ்சம் தெரிஞ்சா இறைவனே நீயாக இருக்கிறாய், பிரம்மமே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிரம்மம் எப்படி நானாக இருக்கிறது, எப்படி காணும் தோட்ட பொருளாக இருக்கிறது என்று தெரியவில்லை. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இரண்டாவது வாக்கியம் சொன்னாங்க. அப்போ உனக்குள்ளாகவே பிரம்மம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதையும் எப்படி பாக்குறது, எப்படி தெரிந்து கொள்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல அயனாம்சம் பிரம்மம் அப்படிங்கிறாங்க. அனைத்துக்கும் மூலமாக இருப்பது பிரம்மம், அனைத்து தோற்ற பொருளுக்கும் மூலமாக இருப்பது பிரம்மம் என்ற அந்த மூன்றாவது வாக்கியத்துக்கு அர்த்தம். அதுவும் நமக்கு எப்படி எல்லாத்துக்கும் மூலமா அது இருக்கு அப்படிங்கிறதும் அந்த வேதாந்த கருத்துக்களை தெரிந்தவர்களுக்கு புரியவில்லை. நான்காவதாக பிரஜானம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்பது அதுவும் தெரியல. ஆனா பிரஜைன்னா என்ன, உணர்வு. பிரஜை இருக்கான்னு ஒருத்தர் மைண்டா சொல்லுவாங்க இல்லையா, பிரஜை இருக்கான்னு பாருன்னு. அப்போ பிரஜை என்பது உணர்வு இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அப்படியானால் அந்த உணர்வு எப்ப இருக்கும், உயிர் இருந்தாதான் உணர்வு இருக்கும். உயிராக நம்ம இருப்பது அறிவாக இருக்கின்ற அந்த இறைநிலையே
அப்ப பிரஜை அல்லது பிரஜானம் பிரம்மம் என்றார் மகர்ஷி அதையா தூய தமிழில் அறிவே தெய்வம் அப்படின்னு கூறுறார். இதெல்லாம் நம்ம நாலு அகத்தாரம் போனோம், எத்தனையோ வந்தோம், எத்தனையோ படிச்சிருக்கோம், பிரம்ம ஞானம் போனோம், திருப்பி திருப்பி கேட்கிறோம், இருந்தாலும் பிடிபட மாட்டேன். பிறவி எடுத்தது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பிறவியில் வினை பதிவுகளை அகற்றி இறைநிலையை அடைவதற்கு அதுக்காகத்தான் பிறவி எடுத்திருக்கோம், அதுக்கான விளக்கங்களை இங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த வினை பதிவுகளை எப்படி கழிப்பது, வினை பதிவுகளை கழித்து எப்படி முக்தி நிலையை அடைவது, இதுவும் கேள்விக்குறியாவே இருக்கு. அப்ப அந்த வினை பதிவுகளை கழிப்பது எப்படின்னு திருச்சுழியில் பிறந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்த ரமண மகர்ஷியிடம் கேட்டாங்க, போய் உடம்பு சரியில்லை அது இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, முதல்ல நீ போய் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு வா, நீ யாருன்னு தெரிஞ்சுட்டு வா, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் தெரியல, இன்னமும் நம்மில் பலருக்கு நான் யார் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில வரல. ஆனா திருச்சுழியில பிறந்த ரமணர் கேட்ட கேள்விக்கு ஆழியார்ல மகரிஷி விளக்கம் கொடுக்கிறார், நான் யார் என்ற தத்துவத்துக்கு சிறப்பாக விளக்கம் கொடுக்கிறார். அவர் அந்த நான் யார் தத்துவத்துக்கு எப்படி விளக்கம் கொடுத்து எப்படி நம்மை முக்தி நிலை அடைவதற்கு வீடு வேறு அடைவதற்கு நம்மை அழைத்து செல்கிறார் என்ற அந்த கோணத்தில் நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். உலக பொது மறை என்று சொல்லுகின்ற திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர், அவர் அறம் பொருள் இன்பம் இந்த மூணு பாகம் எழுதினார். நம்ம பொதுவா ஆன்மீகத்துல சொல்லுவது அறம் பொருள் இன்பம் வீடு பேர், அவர் வீடு பேரை பத்தி எழுதல. அப்ப ஏன் எழுதலன்னு சிந்திக்க ஆரம்பிச்சார். அறத்தை பற்றி தெரிந்து, பொருளை பற்றி தெரிந்து, இன்பத்தை பற்றி, இந்த மூன்றை பற்றியும் தெரிந்து கொண்டால், விளக்கமாக தெரிந்து கொண்டால் வீடு பேர் அடைவது சுலபம், தானாக வீடு பேர் அடைய முடியும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்தாக இருக்கணும் என்ற அந்த கோணத்தில் நாம் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு என்ற வரிசையில் நாம இப்ப சிந்திக்க போகிறோம். நம்ம கல்யாண பத்திரிகையில எல்லாம் எழுதுவாங்க, முதல்ல அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு எழுதியிருப்பாங்க. அன்பு தெரியும், அறம்னா என்னங்கிறது பாதி பேருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கெல்லாம் ஒருவேளை தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அறம் என்றால் என்ன, அறம் செய்வது என்றால் பிறருக்கு உதவி செய்வது, பொருள் கொடுப்பது, இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர், செலவு மட்டும்தான், அப்படித்தானே நமக்கு அறத்தை பற்றிய ஒரு சிந்தனை அல்லது கருத்து இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அறம் செய்வதால் உங்களுக்கு எல்லாமே வரும், பொருள் கூட வரும், சிறப்பு வரும், புகழ் வரும். திருவள்ளுவரே எழுதியிருக்காரு, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, சிறப்பும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப எப்படி செல்வத்தை கொடுக்கிறார் என்று நாம் கவனித்தோமானால், நிகழ்வுகளை, வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் கவனித்தோமானால் எப்படி அதெல்லாம் நடக்கு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதல்ல அறத்தை பற்றி நம்முடைய மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்றாலும் அதை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சில நெறிமுறைகளை மகான்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நெறிமுறைகளை
அறநெறிகள் அப்படின்னு சொன்னாங்க. மகர்ஷி நமக்கும் முதல் அவத்தாய்வுலயே அந்த நெறிமுறைகளை நமக்கு சொன்னாங்க. அறநெறிகள் அறநெறிகள் என்றால் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஒழுக்கம் என்றால் நம்மளுடைய பழக்கமான நினைவு என்ன என்றால், பால் உணர்ந்த நிலையில் ஒழுக்கமாக இருப்பது மட்டுமே ஒழுக்கம் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மகர்ஷி அதை விட இன்னும் டீப்பா போய் ஒழுக்கம் என்பதற்கு அவர் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தார். அது ஒரு சாமிய மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி நமக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க. தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ, உடலுக்கோ உணர்வுக்கோ, துன்பம் தராத எண்ணம், சொல், செயல். நமக்கு ஒழுக்கம் செயல் மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எண்ணம் கூட சொல் கூட அந்த ஒழுக்கத்தின் பார்ப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம சொன்னாதான் அடுத்தவங்களை திட்டுனா அவங்க மனம் வருத்தப்படுது, அவங்கள துன்புறுத்தக்கூடாது. எண்ணத்தில் எண்ணினா, எண்ணத்துல எண்ணுனா என்ன தப்பு? எண்ணத்தில் எண்ணுவது நமக்குதான் திருப்பி வரும். அவன் நாசமா போட்டுவோம் அப்படின்னு திட்ட மனசு வரல, வாய் வரல, பயம் மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஆனா அது முதல்ல எங்க பதிவாகுது? நமக்குள்ளதான் பதிவாகுது. நமக்குள்ள பதிவாகி அந்த நாசமாதல் என்பது நம்மளும் பதிவான பிறகுதான் அந்த எழுத்து ஆட்ட போகும். அதுதான் எண்ணம். அந்த எண்ணம்ங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் நினைச்சுக்க மாட்டோம். ஆனா எண்ணம் ரொம்ப சுலபமா, ஏன்னா நம்ம மனவளக்கலைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டோம், செயல்ல செய்ய மாட்டோம், சொல்லுற கூட சொல்ல வந்தாலும் திருப்பி அதை மன்னிச்சுவோம், சொல்லிடுவோம், இது பண்ணிடுவோம். ஆனா தவறுகளை, பிறர் செய்கின்ற பழி பாவங்களை, தீவிரவாதங்களை, அநியாயங்களை இத பார்க்கும் போது மனசுக்குள்ள கஷ்டம் வரும்போது நம்மை அறியாமலே அவர்களை நல்லா இருப்பானா, இப்படி செய்யறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அப்போ நம்ம வந்து இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அதனால எண்ணத்தில் கூட பிறருக்கு துன்பம் தரக்கூடிய, பிறர் மனதை நோக்க செய்யக்கூடிய, பிறருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் மனவளக்கிற எண்ணங்கள் எண்ணினாலே அது வலிச்சிடும். அது வலிக்கிறதுக்கு முந்தி இங்கேயும் வலிச்சு அங்கேயும் வலிப்போம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா ஏற்கனவே நீங்க தெரிஞ்சதுதான். அப்ப எண்ணத்தில் தோன்றி விடுகிறதே, அப்புறம் அதை எப்படி போகிறது? அதுக்கு மேல் பதிவு இல்ல, இல்ல தப்பு. ஏனென்றால் இறைவன் என்பவன் தீமையையும் நன்மையையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான். புலியை படைத்த இறைவன் தான் மானையும் படைத்திருக்கிறான், சிங்கத்தை படைத்த இறைவன் தான் ஆட்டுக்குட்டியையும் படைத்திருக்கிறான். இம்மையும் துன்பமும் இன்பமும் இரண்டும் கலந்துதான் இறைவனுடைய படைப்பு இருக்கிறது. அப்படியானால் ஒருவன் தீயவனாக இருந்தால், அவன் தவறான செயல் செய்தால், நம்ம ஏமாற்றினால் அல்லது திருடினால் அல்லது தீவிரவாதம் செய்தால், அவன் மனதில் அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது யார்? சிந்திக்கணுமா இல்லையா? அது அவனுடைய சூழ்நிலை. அதான் மகர்ஷி சொல்றார், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகத்தில். நம்ம சமுதாயம்தான் அவன் குற்றவாளி ஆவதற்கு காரணமாக இருக்கிறது. இது நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அப்போ யார் என்ன தவறு செய்கிறார்களோ அப்படின்னு பார்த்தோம்னா, தவறு செய்ததற்கு காரணம் என்ன? இது நம்ம மட்டும் சொல்லல. ரஷ்யால லியோ டால்ஸ்டாய் வந்து லே மிசரபிள்னு ஒரு கதை எழுதினார். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஏழைப்படும் வாழ்ந்து சினிமாவா எடுத்தாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், நாகையா நடிச்சார். ஒரு ஏழை, ஒரு வாலிபர், தன்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு பசிக்குது, கொடுக்க ஒண்ணும் இல்லைன்னு அப்படியே பிரெட் ரொட்டி கடை முன்னால நின்றுட்டே இருக்கான்.
அந்த ரொட்டி மேல வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது அதை எடுத்துக்கொண்டு ஓடும் போது பிடிபட்டு அவங்க நீய திருடன், அது திருடன் போய் அது திருடன் இது திருடன் அவனும் மேல அவங்களால பிடிக்க முடியாதல்ல, இவன் மேல சுமத்தி பல ஆண்டுகள் அவனுக்கு ஜெயில் தண்டனை. அந்த ஜெயில் தண்டனையிலிருந்து அவன் தப்பித்து சாக்கடை பாதாள சாக்கடைக்குள்ள கூடி வந்து வெளியில வந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணும் கையில காசு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா அங்க ஒரு பாதிரியாருடைய வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு போய் எப்படியா நுழைஞ்சு போகணும்னு பரவாசம் வழியா போகும்போது பாதிரியாருக்கு தெரிஞ்சிருக்கிறது. வாப்பான்னு சொல்லி ரொம்ப களைப்பா இருக்க, குளிச்சுட்டு வா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி அவனை குளிச்சுட்டு வந்த உடனே அவனை டேபிள்ல வெள்ளி ஸ்பூனு வெள்ளி கப்பு வெள்ளி தம்ளர் இல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். அவனுக்கு இந்த வெள்ளிகளெல்லாம் இப்படி இருக்க இதை எடுத்துட்டு போய் நம்ம வித்து நம்ம பொழைச்சிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வருது. சாப்பிட்டான், சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குப்பா ரொம்ப களைப்பா இருக்க அப்படின்னு அவனை தூங்க வச்சாரு. அவன் தூங்க வருமா? வரல. ஏன்னா அவனுக்கு கையில காசு கிடையாது, அவன் இனிமே வாழ்க்கை நடத்தணும். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான், அதுல இருந்து தான் தப்பிக்கணும். அப்ப அவன் என்ன செய்கிறான், பாதி இரவில் எழுந்து அந்த வெள்ளி சாமான்களை எல்லாம் ஒரு சாக்குல போட்டு எடுத்துக்கிட்டு கையில போட்டு எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டான் வீட்டுக்கு. ஆனா ரோந்து வர போலீஸ்காரன் பிடித்து விட்டான். பிடித்து விட்டு இவன் ஏது இதுன்ற உடனே இவனுக்கு ஒன்னும் சொல்ல முடியல, இவன் தான் திருடிட்டாரு. இதுல அந்த பாதிரியாருடைய பேர் இருக்கு அந்த இதுலதான். அங்கிருந்து திருடிட்டு வந்தக்கான அங்க கூட்டிட்டு வந்த போலீஸ்காரன் இந்த திருடனை கூட்டி கொண்டு வந்தவுடன் உள்ள கதவை தட்டின உடனே உள்ள இருந்து வந்த பாதிரியார் என்ன செய்தார் தெரியுமா? பார்த்த உடன் என்னப்பா இந்த அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் ரெண்டு வெளியில இருந்தது, என்னப்பா இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு போகாம போயிட்டியே அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது அந்த அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கிக்குது. அத்தனை பொருளும் நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கறது அடங்கி வச்சா ஐயா நீங்க தான் கொடுத்தீங்களா, எனக்கு தெரியாது இவன் திருடிட்டு வந்தான்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லப்பா அவன் முளைக்கிறதுக்கு வியாபாரம் பண்றதுக்காக நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவன் சாஸ்திராங்கமாக அவருடைய காலில் இவ்வளவே செஞ்ச அந்த பாதிரியார் செஞ்சாரு. அப்புறம் நிறைய அது கதை போகுது, அது பெரிய கதை அந்த வேண்டாம். நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோண்டினால் கோப எண்ணமோ ஒருவரை பற்றி ஒரு ரொம்ப அவங்க மேல கோபத்துல ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணம் தோண்டினால் தீவிரவாதியை பார்த்தவங்க நிக்க வச்சு சுடணும்னு எண்ணம் வருதா இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் வந்தால் அதுக்கு மாற்று எண்ணமாக மாற்று எண்ணமா இல்லை. இறைவனுடைய படைப்பில் அவனும் அதே மூலத்திலிருந்து வந்தவன், நமக்கெல்லாம் தெரியும் ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவர்கள் நம்ம தான். இறைவனுடைய படைப்பில் இவனும் அதே மூலத்திலிருந்து வந்தவன். சந்தர்ப்ப வசத்தினால் இவன் திருடன் ஆகிவிட்டான், இவன் தீவிரவாதி ஆகிவிட்டான், இவன் பிறரை துன்புறுத்துகிறவனாக ஆகிவிட்டான் என்று மேற்பதிவு போட்டால் அந்த எண்ணத்தில் இருந்து நாம் விடுபடுவோம். இப்ப இங்க வந்து மத்தவங்க திருந்தது இல்ல, இப்ப நம்மளுடைய நோக்கம் நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறது, நம்ம சுத்தமாகி நம்ம பரிசுத்தமாகி ஒழுக்கத்தில் சிறந்து கடைசியில் அந்த இறைநிலையை உணர்றதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம். அதுக்கு நம்ம மனதில் அந்த மேற்பதிவாக இறைவனுடைய படைப்பில் இவன் ஒருத்தன் என்று நினைத்து இவன் இப்படி செய்து விட்டால் இறைவா இவனை மன்னித்து விடு. மகர்ஷியே சொல்லியிருக்காரு, நம்ம அதை தினம் தவம் செய்யறோம் சொல்றோம். நமக்கு துன்பம் கொடுப்பவர்களையும் தெரிந்தோ தெரியாமலோ துன்பம் கொடுப்பவர்களையும் எதிரிகளாக நினைப்பவர்களையும் கருத்து வேறுபாடு கொண்டவர்களையும் வாழ்த்துங்கள் சொல்றோமா இல்லையா? அப்போ இந்த செயல் செய்த தீவிரவாதியோ திருடனையோ கூட நாம் வாழ்த்தும் போது நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய ஒரு பதிவு கடிகிறது, எனக்கு துன்பம் கொடுத்தா என் துன்பத்தை கடிப்பதற்கு என்னுடைய பதிவை கடிப்பதற்கு இறைவன் இவனை இவனை கருவியாக அமைத்துக் கொண்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் அதே இது ஒரு தீவிரவாதி வந்து ஒரு மால்ல போய் குண்டு போட்டான்னு எல்லாம் நம்ம பேப்பர்ல நியூஸ்ல பாக்குறோம் கேட்டுறோம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கசாப்புங்கிறவன் பாம்பேல எல்லாம் போட்டா எல்லாம் நடந்தது. அப்படி நடக்கும் போது இறைவன் பொதுவாக மக்களை திருத்துவதற்காக மக்களினுடைய பாவத்தை கழிப்பதற்காக இறைவன் அவனை உயர்த்து கொண்டார் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க பழகணும்னா யாரையும் துன்பம் கொடுக்க மாட்டோம். ஆக ஒழுக்கம் என்பது நம்முடைய அறச்செயலின் முதன்மையானதாக இருக்க வேண்டும். அதுக்கு முதன்மையானது ஒழுக்கம் அப்படிங்கும் போது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே நிறைய இருக்கு, அது எல்லாம் இது பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடமை. அவங்க எந்திரிச்சு போய் குடிச்சுட்டு வருவாங்க, வந்துட்டுதாங்க சார். அடுத்ததாக அறநெறிகள்ல வந்து கொடுத்துருக்கிறது கடமை. கடமைன்னா உங்களுக்கு தெரியும், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, இந்த ஐந்து வகையிலும் நாம் கடமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐந்தில் கடமை காப்பது என்பது தான் நமக்கு நாம் எந்த வகையில் கடமைப்பட்டிருக்கிறோம், நமக்கு எந்த வகையில் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த உடலை நாம் பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய கடமை. இந்த உடல் நன்றாக இருந்தால் மட்டுமே நான் என்னுடைய வெளியில செய்யக்கூடிய கடமைகளை நாம் செய்ய முடியும். ஆக இந்த உடம்பை நல்ல விதமாக வைத்துக் கொள்ள வேண்டியது என்றால் ஒழுங்கான உடற்பயிற்சி செய்து ஒழுங்கான உணவு கட்டுப்பாடு இது எல்லாம் செஞ்சுக்கிறது தனக்கான கடமை. அப்படி ஒவ்வொரு கடமையும் சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க எல்லாம் முடிச்சவங்க, அதனால அந்த கடமைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு கடமையை பற்றி மட்டும் நான் இங்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இங்க எல்லாருமே வயசானவங்க தான் இருக்காங்க. இளைஞர்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரி திங்கக்கிழமை எப்படி இளைவர்கள் வருவாங்க, இருந்தாலும் சொல்றேன், ஒரு இளைஞர் குழந்தையாக இருந்து பெற்றோரால் வளர்க்கப்பட்டு படிக்க வைத்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து பொருள் ஈட்டக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு, பொருள் ஈட்டுகிறார். ஆனால் அவன் பொருள் ஈட்டிய பிறகு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி, அப்பா நான் பணம் எனக்கு இப்ப இவ்வளவு வருது, இன்னும் உங்களுக்கு ஒரு 10,000 அல்லது உங்களுக்கு ஒரு 20,000 கொடுக்கும் போது அந்த தந்தை பொருள் ஈட்டுகிற நிலையில இருக்காரு, மகன் கிட்ட வாங்குற நிலைமையில இல்ல. இப்ப என்ன, இதெல்லாம் ஒரு பிரஸ்டீஜா இருக்கு பெற்றோர்களிடம், வேண்டாம்ப்பா நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ எனக்கு இருக்கு, எனக்கு வேணும் போது நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கடவுள் நீ பத்திரமா நீ செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். அது கூடாது. பெற்றோருக்கு பிள்ளைகள் என்பது தான் ஈட்டிய பொருளை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அழுத்தமான நியாயமான கடமை. இது தற்காலத்தில் மறுக்கப்பட்டதும் மறக்கப்பட்டதுமான கடமையாக இருக்கிறது. மறுக்கப்பட்டது என்றால் தேவை அதிகம் இருக்கும் போது அந்த தேவையின் காரணமாக அவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் காணல, எவ்வளவு வரும் வந்தாலும், ஏன்னா தினம் தினம் புதுசு புதுசா போன் வருது, ஐபோன் வருது, டிவி வருது, நிறைய பொருட்கள் வரும்போது அவர்கள் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் காணல. அப்ப அவர்கள் கொடுப்பதற்கு மனம் இல்லாதது பாதி, கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ற பெற்றோர் பாதி. ஆனால் அப்படி செய்யாமல் கொடுக்கும் போது வாங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போ நான் சொல்றது. நீங்கள் வாங்கி கொண்டு வைத்தோம்னா அவங்களுக்கே ஒரு காலத்துல தேவைப்படும். தேவைப்படும் போது நீங்க இதை சேர்த்து வச்சிருந்து பிறகு அவங்க ஒரு நல்ல வீடு கட்டினாங்க, இல்ல ஏதோ காரணத்தால அவங்களுக்கு தேவை ஏற்பட்டது, வேணும் இப்பெல்லாம் வந்து ஐடில தான் நிறைய வருமானம், ஐடில என்னைக்கு வீட்டை விட்டு வேலை விட்டு போன சொல்லுவான்னு வர தெரியாதுங்கிற கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு நிறைய. அந்த நிலைமையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பொருள் தேவைப்படும் போது இந்த பெற்றோரிடம் கொடுக்க வச்சிருக்க பணமானது வட்டி பாசம் என்ற வட்டி போட்டு அன்பு என்கின்ற குட்டி போட்டு அவர்களுக்கே திருப்பி கொடுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நீங்க வேண்டாம் சொல்லாது, கொடுத்தா சரிப்பான்னு சொல்லி வாங்கி போட்டுக்கோ. நிகழ்வுகள்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோம்.
அடுத்தது அறநெறிகள்ல அடுத்தது ஈகை. ஈகை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கொடுப்பது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாப்பாடு போடுறது ஒரு ஈகை, அன்னதானம் செய்வது. அன்னதானம் செய்யணும்னா காசு செலவாகும். இது ஒரு சாராங்களே கருத்து. ஒரு சாரா நீங்க ஃப்ரீயா அண்ணன் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவன் வேலை செய்ய மாட்டான், அவனுக்கா உழைச்சு சம்பாதிக்கணும்னு தெரியாது. அதனால நீ ஒருத்தருக்கு அண்ணன் தானம் செய்வதை விட அவனுக்கு ஒரு மீன் அவனுக்கு கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கணும் என்பதை போல் அண்ணன் கொடுப்பதை விட அவன் உழைத்து பொருள் ஈட்டுவதற்கான வழியை கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, அந்த ஈகை என்பது பொருள் மட்டுமே கொடுக்கணும்னு இல்ல, உடலால் உங்களுக்கு என்ன செய்யணும், உடலால் அறிவால் இன் சொல்லால் வாழ்த்தினார். உடல்ல வந்து ஒரு உதவி செய்யறதுன்னா பக்கத்து வீட்டமாக்கு காய்ச்சல் படுத்துக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் பஞ்சு வச்சு கொண்டு போய் கொடுக்கறது, இது ஒரு இதுவும் ஈகை தான். ஈகைன்னா கொண்டு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி சாப்பாடு போடுறது மட்டும் ஈகை இல்லை, இந்த கொடுக்கறது மட்டுமே. இந்த மாதிரி உடலால் கூட நீங்க செய்யலாம். உடலால முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப், அவங்களுக்கு நமக்கு வசதி இருந்தா அம்மா நான் டெலிபோன் பில் கட்ட போறேன் உங்களுக்கு கட்டணுமா நானும் கொண்டு போய் கட்டிட்டு வரேன், இல்ல கரண்ட் பில் கட்ட போறேன் உங்களுக்கு கட்டணுமா, வயதானவர்கள் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதையெல்லாம் செய்வது கூட மிகப்பெரிய தொண்டுதான். இந்த தொண்டு கூட நீங்க செய்யலாம். சரி, அதையும் விட இன்சொல், அந்த இன்சொல் என்பது நம்ம அப்படியே மறந்து போக ஒன்று. ஏனென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய துயரங்களை துக்கங்களை எங்கே சொல்வதற்கு ஆள் இல்லை, பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லை. அப்ப நம்மதான் தெரியும்னா வந்தாங்கன்னா வந்து இப்படி பண்றாங்களா என் மருமகா, இப்படி பண்றா என் பிள்ளை, இப்படி பண்றா என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, இப்படி அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது நமக்கு ஒரு நாள் கேட்கலாம், ரெண்டாம் நாள், அதுவும் இப்பெல்லாம் கேட்கவே முடிய மாட்டேங்குது மனவரங்களுக்கு வந்த பிறகு இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு இல்லை. ஆனாலும் மனது வந்து சொல்லிட்டா என்ன பண்ணலாம், சரிமா நீங்க இருக்கட்டும், நீங்க வாழ்த்துங்க. நமக்கு மகர்ஷி அருமையா ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்க மருமகள் இருக்காதா வாழ்த்துங்க, மருமகளை நினைச்சு வாழ்த்துங்க, மருமகளுடைய குணம் மாறும், வாழ்த்தி வாழ்த்தி மாறும். இல்ல மாமியார் இப்படி இருக்காங்கன்னு மருமகள் சொல்லுவாங்க, அதே மாதிரி கணவர் இப்படி இருக்காருன்னு வந்து சொல்லுவாங்க, மகனை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுகிறவர்களிடம் ஒரு இன்சொல் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆதரவாக சொல்லுங்க. ஏன்னா நம்ம மனவளக்கலையில நம்ம தான் இருக்கோம். ஏதோ ஒரு போன் இருக்கு, அந்த போன்ல வந்து நீங்க போன் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு பண்ணிட்டு என்ன வேணா நீங்க சொல்லலாம். உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஒட்டி தீர்க்கிறது அது என்னன்னா தற்கொலை தவிர்ப்பு மையம். அது வந்து அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த போனை யார் எடுத்தாலும் நீங்க என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா யார வேணா திட்டலாம். திட்டி முடிச்ச பிறகு அவங்க மனம் அமைக்கிறது, அதுதான் நம்ம வந்து இன்சொல். நம்ம வந்து அதுல மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, உங்களுக்கு நல்லா இருப்பா, உங்க பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் நடக்கல 28 வயசு ஆச்சுன்னு குழப்பவாங்க, கவலையே படாதீங்கம்மா, கல்யாணம் நடக்குது நடக்குதுன்னே நினைங்க, நடக்கல நடக்கலன்னு சொல்லாதீங்க, நடக்குது நடக்குதுன்னு நினைங்க, அதை நடப்பது போல கற்பனை செய்யுங்க, நிச்சயம் நடக்கும். உங்க பையனுக்கு வேலை கிடைக்கலையா, கிடைக்குது கிடைக்குதுன்னு நினைங்க. இதெல்லாம் நமக்கு தான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை நாம அவங்களுக்கு சொல்லுவதுதான் இன் சொல். இது கூட ஈகை தான். இதுல ஏதாவது செலவு இருக்கா, காசு செலவு இருக்கா, ஒரு செலவும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இன்சொல் வாழ்த்துதல் இதெல்லாமே ஈகையின் வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான். பணம் மட்டும் செலவு இல்லை,
ஆனா இப்ப நான் சொல்ல வந்தது பணம் கிடைக்கும் சொன்ன, அதுவும் கிடைச்சிருக்கு. அதுதான் திருமலை சொன்னதா இல்லையா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். அதற்கு இவங்க அறம் செய்வதால் எல்லாமே வரும். அறம் வலியுறுத்தல் பாடல் எடுத்து பாடுங்க. இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், நிஜமா நடந்தது. ஒரு 70 வயது மூதாட்டி ஹைவேஸ்ல கார் ஓட்டிட்டு போறாங்க. அங்கெல்லாம் எல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல கார் தக்கப்பை ஏதோ நின்றுச்சு. இவங்களுக்கு அதை சரி பண்ண தெரியல. அது ஹைவேஸ்னா அங்க எதுவுமே இருக்காது, உங்களுக்கு தெரியும். சர்வசர்வனு கார் போகுது, யாருமே நின்று இந்த வயதான மூதாட்டி பக்கத்துல நின்று பண்றாரே, நின்று ஏதோ கவிச்சிட்டு இருக்காரேன்னு நிறுத்தி கேட்கிற நிலையில யாருமே இல்லை. இந்த அம்மா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியல. எதுவா யாராவது நிறுத்தினாலாவது இந்த காரை விட்டுட்டு எங்கேயாவது போகலாம். அந்த ஒரு கார் மண்ண எதிர் வரிசையில போக ஒரு லாரி நிறுத்தி அந்த பக்கம் நிறுத்திட்டு அந்த லாரி டிரைவர் ரோட கிராஸ் பண்ணி வந்து இந்த அம்மத்தை என்னமா வண்டி நின்று போச்சு அப்படின்னா, நின்று போச்சுன்னு சொன்ன உடனே அவன் பார்த்து வரது கலந்து பார்த்து ஏதோ சில இது விட்டு போயிட்டு அதை சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அம்மா இப்ப நீங்க வண்டியை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப நன்றிப்பா, யாரும் இந்த வழியா போறவங்க கூட என்ன பார்க்கல. நீ எதிர்த்தாக்குல வந்துட்டு அங்க இருந்து உன் வண்டியை நிறுத்தி வந்து எனக்கு உதவி செஞ்ச, இந்த ஒரு $50 எடுத்து கொடுத்தாங்க, நோட் எடுத்து கொடுத்தாங்க. அவன் வந்து இல்லம்மா வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்லப்பா நீங்க இல்லம்மா வேண்டாம், நீங்க இதே மாதிரி யாராவது பணம் தேவைப்படுபவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இந்தம்மா சொன்னாங்க, நீ வா என் கூட, லாரி தான் கூட்டி இருக்கல, கொஞ்சம் தூரம் போனோம்னா ஏதாவது மோட்டல் இருக்கும், நம்ம டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் அவசரமா போக வேண்டியிருக்கு, இந்த சரக்கை கொண்டு போய் நான் இறக்கிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், அதனால நான் மன்னிச்சு போவேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இந்த லேடி வண்டி ஓட்டிட்டு தந்தை கார் ஓட்டிட்டே போறாங்க. அங்க போனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு, அதாவது ஹைவேஸ்ல இருக்கிறதுக்கு அங்க வந்து சின்ன டீ பிஸ்கட் இந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு ஹோட்டல்னு பேர் கிடையாது, ஹோட்டல்னு பேரு. அந்த இடத்துல இவங்க போய் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க இல்லையா, அதனால சூடா ஏதாவது குடிக்கணும்ங்கிற இதில் நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்தான். உள்ள போய் உட்கார்ந்த உடனே அங்க ஒரு நிறைமாக கர்ப்பிணி பெண் அடுப்ப இது பண்ணி அது உள்ள எதையோ பின்னிட்டு இருந்தாங்க. அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இந்த அம்மா மூச்சு வாங்கிட்டு, எனக்கு டீ இருந்தா போதும் சூடா அப்படின்னா, டீ மட்டும் போதுமா பிஸ்கட் தரவான்னு, அது கூட வேண்டாம்மா எனக்கு இப்ப சாப்பிட எல்லாம் முடியாது, டீ மட்டும் போதும் அப்படின்னு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஏதோ டென்ஷனா இருக்கீங்க, நான் சூப்பு சூடா கொதிச்சிட்டு இருக்கு, நான் சூப்பு தரேன், இதை குடிச்சா உங்களுக்கு தெம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுட சுட சூப்பு கொண்டு வந்து, இப்போ நம்ம சூப்பரா முட்டாங்க நினைக்கிறேன், சுட சுட சூப்பு கொண்டு வந்து அந்த இதுல அவங்க அம்மாவுக்கு வச்சாங்க. இந்த அம்மா நிதானமா அந்த சூப்பை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு ஒரு பாதி சூப் சாப்பிட்றதுக்குள்ளேயே ஒரு பேலன்ஸ் வந்துருச்சு. அப்ப சுத்தி பார்த்தா அந்த சின்ன இதுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சாப்பிடுறாங்க, ஆனால் நிறைமாக கர்ப்பிணி அவர்களுக்காக எடுத்துக்கொண்டு கொடுத்து இங்க டீ போட்டு சூப் கொதிக்க வச்சு இதெல்லாம் பண்றதை பார்த்தவுடனே இவளுக்கு பணம் தேவை. ஒரு நிறைமாதமா இருந்துட்டு இதெல்லாம் செய்யறான்னா இவளுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கும், இவளுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $500 எடுத்து அந்த கப்புல வச்சு அது மேல ஒரு ஸ்லிப்ல உன்னுடைய தேவை காரணமாக நீ இந்த வேலை செய்யற, நிறை மாதத்துல உனக்கு தேவையை நான் உணர்ந்தேன், அதனால இதை வச்சிருக்கேன், இதே மாதிரி வேறு யாருக்காவது தேவைப்படும் போது நீ இந்த உதவியை செய் அப்படின்னு ஒரு ஸ்லிப் எழுதி வச்சுட்டு அது மேல வெயிட் வச்சுட்டு இவங்க அவன் திருப்பி வர்றதுக்குள்ளேயே போயிட்டாங்க. அவன் வந்து என்ன சூப்பு வேலை $10 இருக்கும் $5 இருக்கும்,
அத சொல்லலாம்னு வர்றதுக்குள்ள பார்த்தா அதுல 500 ராக இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே என்னன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது அந்த லாரி டிரைவர் தான், அந்த டிரைவர் வந்து நான் கொண்டு போய் சரக்கை இறக்கிட்டேன், எனக்கு பணம் வந்துட்டு, வா சீக்கிரம் போறப்படி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உனக்கு எப்ப எந்த நேரம் டெலிவரி ஆகும் தெரியாது, நம்ம போலாம் அப்படின்னு. அப்போ அம்மா வந்தாங்க, இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இதை பாருங்க நமக்கு போதுமான பணம் வந்துடுது, நீங்க திருப்பியே அவசரமா போக வேண்டாம் அப்படின்னு 500 ரூபாய் காமிச்சிருவாங்க. அதுல ஸ்லிப் எழுதி வச்சிருக்கு. என்ன ஸ்லிப்பு? இவன் இத மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எழுதி வச்சா அதே வாக்கியம் இருக்கிற பார்த்தவங்க இவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த நாம ஹெல்ப் பண்ண அந்த லேடி தான் இந்த பணம் கொடுத்துருக்காங்க. அவன் செய்த ஒரு சிறிய மனிதநேய செயல் அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துதான் இல்லையா? இது வந்து கதை இல்லை, என்னுடைய கற்பனை கதை இல்லை. சிக்கன் சூப் ஃபார் அவர் சோல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் வந்து அதாவது நம்முடைய ஆன்மாவுக்கு சிக்கன் சூப் கொடுக்குற மாதிரி அந்த புக்கில் வர்ற நிறைய இந்த மாதிரி கதைகள் இருக்கு. கதைகள் இல்லை, நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் இதை கிரகிச்சு அந்த புஸ்தகத்துல போட்டுட்டு வராங்க. அந்த புஸ்தகத்தை படிச்ச இது இந்த மாதிரி நிறைய இருக்கு. வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ஒரு முறை அது உங்களுக்கு போனதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைப்பு இருக்கு. ஒருத்தர் ஹைவேஸ்ல இதே மாதிரி போயிட்டு இருக்காரு, கார் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, பாடி ஹீட் ஆயிட்ட உடனே அந்த கார் வானத்தை திறந்துட்டு அவர் வந்து வெளியில கொஞ்ச நேரம் கூலா இருக்கா காத்திருக்கும் போது உள்ள விளையாடிட்டு இருக்கிற சிறுவன் வெளிய வந்து பந்து போட்டு விளையாட ஆரம்பிச்சான். அந்த பந்து அப்படியே துள்ளி துள்ளி பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்நிலையில போய் விழுந்துச்சு. அங்க விழுந்த உடனே இந்த பையன் போய் பக்கத்துல தானே இருக்குன்னு எடுக்க போனான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுது. இவன் காலை வச்சு வச்சு போறதுக்குள்ள நீர்ல இவன் மூழ்கிட்டான். அந்த அளவுக்கு இவனுக்கு நீச்சல் தெரியாது, தந்தைக்கும் நீச்சல் தெரியாது. தந்தை பார்த்துட்டு அப்படியோ பையன் மூழ்கிறானே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அங்க மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் குதித்து இந்த நீரில் மூழ்கிய சிறுவனை காப்பாற்றினான். காப்பாத்தின பிறகு நல்ல வேலை எப்படியே காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீண்டும் அவனுக்கு ஒரு 10 பவுண்டு எடுத்து கொடுக்கிறார். அந்த சிறுவன் வந்து வேண்டாம், எனக்கு வேண்டாம், பணம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். அதுக்குள்ள அந்த மாடு மேய்க்கிற சிறுவனுடைய அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா வந்த உடனே அந்த அப்பா கேக்குறாரு, என் மகன் செய்தது ஒரு மனித நேய செயல், அப்பா கிட்ட பணம் கொடுக்குறாரு இவரு, அப்பாவும் வேண்டாங்கிறாரு. மனித நேய செயல், இந்த மனித நேய செயலுக்கு நான் பணம் வாங்கினா அது கூலி ஆயிடுது, என் மகன் நல்லதுதான் செஞ்சிருக்கான் அதனால நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். அது சரி, நீ ஏன் இந்த படிக்கிற வயசுல உன் பையனை மாட வைக்க வச்சுக்க? படிக்க வைப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை, அப்ப நான் போய் உன் பையனை படிக்க வைக்கிட்டா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க போய் கூட்டிட்டு போய் படிக்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட மேய்க்கிற பையனை அந்த கார்ல இருக்கிற கூட்டிட்டு போய் படிக்க வச்சாரு. பல வருடங்கள் கழித்து அந்த முதல் சிறுவனை மீண்டும் இந்த சிறுவன் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது எப்படி ஏற்பட்டது? அந்த முதலில் காப்பாற்றப்பட்ட சிறுவன் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த இங்கிலாந்து நாட்டை அழிவிலிருந்து போரிலிருந்து காப்பாற்றிய வின்ஸ்டன் சர்ச்சில் அவருக்கு ஒரு முறை நிமோனியா காய்ச்சல் வந்த போது இந்த கூட்டிட்டு வந்து படிக்க வச்ச பையன் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அவன் கண்டுபிடித்த பென்சிலின் தான் அவரை காப்பாற்றிய செயல் ஒரு விஞ்ஞானியை கொடுத்தது, ஒரு சிறந்த நாட்டை காக்கிற அரசியல்வாதியை சிறப்பு கொடுத்தது, செல்வம் கொடுத்தது, எல்லாம் கொடுத்ததா இல்லையா? அதுதான் சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினோங்க ஆக்கம் எவ்வளோ இருக்கு. அறம் செய்வதால் என்ன நடக்கும் எப்ப நடக்கும் தெரியாது. ஆக இந்த அறம் என்பதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்த